Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara ஒரு நாள் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்த சமயத்தில் சிவலிங்கத்தின் மேல் சார்த்தியிருந்த வில்வ மாலையை எடுத்தார் மகாபெரியவா. அதை தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் கொடுத்து, இதில் எத்தனை வில்வம் இருக்கிறது என்று எண்ணி சொல்லுன்னார். அதை பவ்யமாக வாங்கி கொண்டவர் சரத்தை நகர்த்தி ஒவ்வொன்றாக எண்ணினார். பெரியவா, இதில் 48 வில்வதளம் இருக்கு என்று சொன்னார். சரி, இதை எடுத்து கொண்டு போய் மேனேஜர் ரூமிலே இருக்கிற கேலண்டர்லே சார்த்தி வை. அப்படியே இன்னைக்கு என்ன தேதி என்று குறித்து வைக்க சொன்னார். அப்படியே சரியேன் பெரியவான்னு சொன்ன தொண்டருக்கு சரி, அங்கே இருந்தவர்களுக்கும் சரி, பெரியவா ஏன் அப்படி செய்ய சொன்னார்னு தெரியாது. ஆனால் மகாபெரியவா அப்படி சொன்ன அதே நேரத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து 2000 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தது. பெரியவாளோட பக்தர் குடும்பம் ஒன்று டெல்லியில் இருக்கு. அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாலே ஒரே ஒரு தடவைதான் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தினமும் தூங்கி எழுந்ததும் மனசார பெரியவாளை கும்பிடுவா. அதே மாதிரி பெரியவாளை கும்பிட்டு தான் தூங்கப்போவா. அந்த பக்தருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த பக்தரோட மனைவிக்கு சாப்பிட்டது ஜீரணமாவதில்லை, ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கு. எதை சாப்பிட்டாலும் குமட்டி கொண்டு வந்துவிடும், பித்தமாக இருக்கலாம் என்று ஒரு வாரம் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டான். ஆனால் 10 நாளைக்கு அப்புறம் அந்த உபாதை குறையாததால் ஒரு டாக்டர்கிட்டே போனா. டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகளால் எந்த குணமும் தெரியவில்லை. அப்போ அந்த பெண்மணி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வியாதியை குணப்படுத்து, நான் காஞ்சிபுரம் வரேன்னு வேண்டின்டா. அன்னைக்கு அவளோட கனவில் பெரியவா வந்து, பயப்படாதே, 48 நாட்கள் தொடர்ந்து வில்வம் சாப்பிடு, சரியாயிடும்னு சொல்லியிருக்கார். டெஸ்ட் ரிசல்ட் வந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் கொஞ்ச நாள் பார்க்கலாம்னு சொல்லி சத்து மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தார். அப்போவே பெரியவா நம்மளை காப்பாற்றிடுவார் என்ற நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு வந்தெடுத்து மறுநாள் காத்தாலையிலிருந்து குளிச்சுட்டு ஒரு வில்வ தளத்தை பெரியவா படத்துக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பித்தா. அப்படியே 40 நாளாச்சு. அந்த பெண்மணி பரிபூர்ணமாக குணமாயிட்டாங்க. 48 நாளைக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி. அந்த சமயத்திலே அந்த பெண்மணியோட உறவுக்காரர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சந்தோஷத்தில் அந்த பெண்மணி கடைசி 2 நாள் வில்வம் எடுத்துக்கொள்ள மறந்துட்டா. 3வது நாள் அந்த பெண்மணிக்கு பழையபடி குமட்டில் வர ஆரம்பித்தது. இந்த முறை லேசான இரத்த கசிவும் இருந்தது. பழையபடி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தா. வீட்டுக்கு திரும்பி வரும்போது தான் 2 நாள் வில்வம் சாப்பிடாதது ஞாபகம் வந்தது. விஷயத்தை கணவர்கிட்டே சொல்லிட்டு நாம் ஒரு தடவை காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெரியவாளை தரிசனம் பண்ண காஞ்சிபுரம் வந்தா. அவங்க முறை வந்ததும் அவளை ஏற இறங்க பார்த்த பெரியவா, என்ன மறுபடி குமட்டல் ஆரம்பிச்சுடுத்தா, பயப்படாதே, உனக்காக ஒரு பிரசாதம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டார். அன்னைக்கு கேலண்டரில் ஒரு வில்வசரத்தை மாட்டி வைக்க சொன்னேனே, அதை எடுத்துட்டு வானார். எடுக்க போனவருக்கு அதிர்ச்சி. மாட்டினப்போ 48 வில்வதளம் இருந்தது, இப்போ 2 தான் இருக்கு. பெரியவா என்ன சொல்ல போகிறாரோ என்று பயந்து கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தார். பெரியவா அந்த 2 வில்வதளத்தை எடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுத்தார். இதை எடுத்துக்கோ, சரியாயிடும்னு சொன்னார். பயபக்தியோடு அதை வாங்கி கொண்டு 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பினார். இப்படியெல்லாம் திருவிளையாடல் பண்ணின மகானோட அனுகிரகத்தில் அந்த பெண்மணி பரிபூர்ண குணமாயிட்டாங்க என்ற விஷயத்தை சொல்லித்தான் தெரியணுமா என்ன? Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara